பொதுவா இது வரைக்கும் கார்ல போறப்போ முன் பக்கத்து சீட்ல இருக்கவங்க சீட் பெல்ட் போடலனா அலாரம் அடிக்கும் ஆனா இப்போ இனிமே பின் சீட்டுக்கும் அதே மாதிரி செய்யறதுக்கான சட்டத்தை உருவாக்குறோம் அது மட்டும் இல்லாம இனிமேல் போடலனா கூட அபராதம் வசூலிக்கப்படும் யூனியன் மினிஸ்டர் நிதின் கட்கரி அனௌன்ஸ் பண்ணிருக்காரு ஓகே ஆனா இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ரீசெண்டா டாடா சன்ஸ் குரூப்போட முன்னாள் தலைவர் சைரஸ் மிஸ்ட்ரி இவரு ஒரு கார் ஆக்சிடென்ட்ல இறந்து போனதை தொடர்ந்து இப்போ இந்த ரூல்ஸ் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க சரி இதுக்கும் அதுக்கும் என்ன சம்பந்தம் என்ன நடந்துச்சுன்னு கேட்டீங்கன்னா ஐம்பத்தி நாலு வயசான டாடா சன்ஸ் குரூப்போட முன்னாள் சேர்மேன் சைரஸ் மிஸ்ட்ரி இவரு சில நாட்களுக்கு முன்னாடி சம்ம ஸ்பீட்ல கார்ல போனதால மும்பை பக்கத்துல அந்த கார் ஆக்சிடென்ட் ஆகி அவர் இறந்து போயிருக்காரு கேட்கவே ரொம்ப ஷாக்கிங்கா இருக்க அந்த ஆக்சிடென்ட்ல இன்னும் சோகமான விஷயம் என்னன்னா அவர் கூட கார்ல வந்த இன்னொரு பிசினஸ் மேன் ஜஹாங்கீர் பண்டோலி இவரு ஆக்சிடென்ட் ஆன இடத்துல இறந்து போயிருக்காரு

ஏன்னா இறந்து போன சைரஸ் மிஸ்ட்ரியும் அவர் கூட பின் சீட்ல இருந்தவரும் சீட் பெல்ட் போடாம இருந்திருக்காங்கன்னு தெரிய வந்திருக்கு ஒருவேளை சீட் பெல்ட் போட்டிருந்தா கண்டிப்பா உயிர் பழிச்சிருப்பாங்கன்றது நிறைய பேரோட கருத்தாவும் இருக்கு இப்போ இதனால மத்திய சாலை போக்குவரத்து மற்றும் நெடுஞ்சாலைத்துறை அமைச்சர் நிதின் கட்கரி இனிமே பின் சீட்லயும் சீட் பெல்ட் போடணும் போடாம போனா அபராதம் விதிக்கப்படும் அனௌன்ஸ் பண்ணிருக்காரு அது மட்டும் இல்லாம உற்பத்தி பண்றவங்க இனிமே முன் சீட்ல சீட் பெல் போடலனா எப்படி அலாரம் அடிக்குமோ அதே மாதிரி பின் சீட்லயும் வசதி பண்ற சட்டத்தை உருவாக்குறோம்னு அறிவிச்சிருக்காரு ஆக மொத்தத்துல கார்ல ஏறி உட்காந்தானே எந்த சீட்ல இருந்தாலும் சீட் பெல்ட் போட மறக்காதீங்க பாஸ்